நான் வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், அதுக்கு அடுத்தபடியாக மற்றும் ஒரு கல்வெட்டாய்வாளராக தமிழகம் போற்றுகின்ற பிச்சை பிள்ளை ஐயா அவர்களுக்கும், மற்றும் இன்று இந்த விழாவை இங்கே சிறப்பாக நடத்துவதற்கு இரண்டு காரணங்கள். ஒன்று, விழா ஐயா கோபிராமன், அவருடைய துணைவியார் கௌரி, இவர்கள் ஒரு இணையர். இன்னொரு இணையர் வீரராகவன் மங்கையர்கரசி அம்மா என்கிற இந்த இரண்டு இணையர். இவங்க ரெண்டு பேர், அவங்க ரெண்டு பேர், இந்த நான்கு பேருக்கும் மிகச்சிறந்த ஒரு பாராளுமையான சொல்லியாக வேண்டும். புதுச்சேரி மண்ணில் தொண்டை மண்டல நாணயவியல் கழகம் என்கிற ஒரு அமைப்பின் மூலமாக அவர் என்னென்ன பணிகளை எல்லாம் செய்து கொண்டு வருகிறார் என்பதை 27வது கண்காட்சி என்கிற ஒன்றினை சொன்னார். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக கருத்தரங்கு, பயிலரங்கு, நூலரங்கு, இன்னும் நலிந்த ஆய்வாளர்களுக்கு உதவுதல் போன்ற அறக்குறைகளையும் அவர் செய்து வருகிற அந்த பணியினை பட்டியலிட்டார்கள். இது மிகச்சிறந்த ஒரு, எல்லோரும் போற்றப்பட வேண்டிய ஒரு பணியாகும். நிறைய பேர் ஒரு விழா எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு அமைப்பு கட்டுறோம்னு சொன்னால், யாரோ அவர்கள் அவர்களுடைய சுய விளம்பரத்திற்காக, இல்லை சுய புகழுக்காக, தம்பட்டத்திற்காக என்று விழா எடுக்கிற அவற்றையெல்லாம் தாண்டி மொழியையும் மண்ணையும் மக்கள் மரபையும் இனத்தையும் காக்கிற பல்வேறு தொல்லியல் சார்ந்த, அறிவியல் சார்ந்த, நாணயம் சார்ந்த, செப்பேடு சார்ந்த வேலைகளை எல்லாம் மிக நுணுக்கமாக ஆவணப்படுத்தி வருகிற அற்புதமான ஒரு பணியினை ஐயா கோபிராமன் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார். இப்போ அவர் இங்கே மேடை வழங்கிவிட்டார் என்பதற்காக இல்லை, உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது. இப்போ அவருடைய கட்டுரை குறித்து பின்னால் கொஞ்சம் மாறுபட்ட கருத்தினை பேசியிருக்கிறார், அது அப்புறம். ஆனாலும் கூட அவர் இப்பொழுது இந்த மாதிரியான பணியை செய்வது என்பது, அது பார்த்து சொல்ற, அது மாணவர்கள் நல்ல தேர்ச்சி விகிதம் பெறுகிற மாணவர்கள் தொடங்கி ஆய்வாளர்கள் இருந்து கலித்தாய்வாளர்கள் இருந்து எல்லோருக்குமான உதவியை, அது மொழி பண்பாடு அவற்றினுடைய மேன்மையை முன்னெடுக்கிற அந்த பணியினை செய்கிறார்கள். முதல்ல அவர் இந்த பணி மேலும் மேலும் ஊக்கம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும், எல்லோரும் இதில் ஈடுபட வேண்டும் என்கிற அந்த நோக்கிலே அவரை பாராட்டுதல், உங்கள் சார்பில் பாராட்டுதல் சிறப்பாக அமையும் என்று எண்ணுகிறேன்.